ஓம் நமஸ்வாயம் ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைனுக்காக நான் உங்கள் ராஜா இன்று கோபுர தரிசனம் நிகழ்ச்சியில் காண இருப்பது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவரணி வட்டம் மருங்கப்பள்ளம் கிராமத்தில் எழுந்து அருபாலித்து வரும் அருள்மிகு பெரியநாயகி அம்மை மருங்கப்பள்ளம் ஔஷதபுரீஸ்வரர் ஆலயம் பார்வதிபதே தென்னாடுடைய சிவனே போற்றி மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி வட்டம் மருந்து பள்ளம் கஷேத்திரத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு மருத்துவநாயகி சமேத மருந்தீஸ்வரர் திருக்கோயிலானது இந்த கோயிலுடைய ஸ்தல புராணமானது சுவாமி ராமாயண காலத்தில் எழுந்தருளினவர் தேவலோகத்தில் உள்ள மருத்துவர்களால் வழிபாடு செய்த சுவாமி அப்படி தேவலோக மருத்துவர்கள் அவங்க மருந்தரைத்த அந்த குழவியையே இங்கே பிரதிஷ்டை செய்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க என்ன பிரார்த்தனை அப்படின்னா இங்கே வந்து வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் நோயை நிவர்த்தி பண்ணணும் மருத்துவத்தில் அனுகிரகத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க சுவாமி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு நாமதேயத்தில் சுவாமி எழுந்தருளி அருள் பாலிக்கின்றார் அப்போ யாருனால் குணப்படுத்த முடியும் யாருனால் மருத்துவத்தில் அனுகிரகத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த ஊரில் வைத்தியநாத சுவாமியாகவும் ஔஷதபுரீஸ்வரராகவும் மருத்துவர் மருந்தீஸ்வரராகவும் எழுந்தரளி அருள்பாலிக்கின்றார் அப்போ இந்த ஆலை யாரால் கட்டப்பட்டது தஞ்சை ஆண்ட மன்னர் சரபோஜி ராஜாவால் கட்டப்பட்டது ராஜாவுடைய காலம் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு முன்னர் ராஜாவுடைய காலம் ராஜா இந்த தஞ்சை மாவட்டத்தினுடைய சுற்றுலா ஸ்தலமாக இருக்கக்கூடிய மனோரா கட்டுமான பணியை பார்வையிட இங்கே வர்றார் இந்த ஆலயத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இந்த சுற்றுலா ஸ்தலமானது உள்ளது அதை பார்வையிட வரும்பொழுது அவருக்கு தீராத நோய் இருந்து அந்த நோயை குணப்படுத்த முடியாத பட்சத்தில் ராஜா இந்த ஊர் அறிந்து அந்த மனோராக்கும் இந்த கோவிலுக்கும் சுரங்க அமைக்கிறார் சுரங்க அமைத்து குதிரையிலே வந்து இந்த இடத்துல நிறுத்தி இந்த தீர்த்தத்தில் நீராடி இதுபோன்று ஹோமம் செய்து சுவாமியை வழிபாடு செய்கிறார் அப்போ வழிபாடு செய்யும்பொழுது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம் இன்னது நிவிருத்தியானா உனக்கு இன்னது செய்கிறோம் அப்படின்னு வேண்டிப்போம் ராஜாவாக இருக்கக்கூடியவர் வேண்டிக்கிறார் எனக்கு நோய் நிவர்த்தியான பிறகு உனக்கு இந்த இடத்துல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே உன் பேருக்கு எழுதி வைக்கிறேன் எனக்கு நோய் நிவர்த்தி அப்படின்னு ராஜா பிரார்த்தனை பண்ணிக்கிறார் அவர் பிரார்த்தனை பண்ணபடியும் அவருக்கு நோய் நிவர்த்தியான பிறகு ராஜா சிறியதாக இருந்த கோயிலை இப்போ இருக்க அமைப்பில் கட்டி கும்பாபிஷேகம் செய்து இந்த ஊரையே சுவாமி பேருக்கு எழுதி வைக்கிறார் அப்பேற்பட்ட சுவாமி இந்த மருத்துவர் மருந்தீஸ்வரர் இங்கே விநாயகர் மருத்துவ விநாயகர் சுவாமி மருத்துவர் மருந்தீஸ்வரர் அம்பாள் நாயகி அம்பாள் இந்த தீர்த்தம் அருந்து தீர்த்தம் இந்த ஊருடைய நாமதேயம் மருந்து பள்ளம் மருவி மருங்க பள்ளமானது ஐந்தும் மருந்தாக இருக்கக்கூடிய ஸ்தலமானது அப்போ இந்த ஊரில் வாராந்திர விழாவாக ஒவ்வொரு வாரமும் சோமவாரம்னு சொல்லக்கூடிய திங்கக்கிழமையில் உடம்பு சரியில்லாதவங்க இந்த தீர்த்தத்தில் நீராடி சுவாமியை வழிபாடு செய்ய வருவாங்க அப்புறம் மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க கல்யாணத்துக்காக உத்தியோகத்துக்காக கல்விக்காக வியாபாரத்துக்காக வெளிநாடு போவதற்காக இப்படி அந்த பிரார்த்தனையாக ஐந்து வாரம் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்ய வருவாங்க ஐந்து வாரத்துக்குள்ளே அந்த சந்நிதியிலேயே அந்த அனுகிரகத்தை நம்ம சொல்கிறத பார்க்குறோம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி இந்த மருத்துவர் மருந்தீஸ்வரர் சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இந்த கோவிலுக்காக ஐந்து ஸ்லோகங்கள் இந்த ஐந்து ஸ்லோகத்தில் முதல் ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகம் இது மூன்றும் சுவாமிக்காக உரியது மூன்றாவது ஸ்லோகமும் நான்காவது ஸ்லோகமும் இந்த தீர்த்தத்துக்காக உரியது அப்போ இந்த தீர்த்தத்துக்காக உரிய ஸ்லோகத்தில் பவித்திரம் ஓஷதி தீர்த்தம் புண்ணியகோடி ஃபலப்பிரதம் தீர்த்த ஸ்நான மாத்திரேன நசியந்தே பாபராசயா இந்த புனிதமான மருந்து தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண உடனேயே பாபங்கள் அழிந்து விடுகின்றது அப்படின்னு வருகின்றது அப்போ உடம்பு சரியில்லாதவங்க இந்த தீர்த்தத்தில் நீராடு நீராடுறது ரொம்ப விசேஷமானது மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அப்புறம் ஐந்தாவது ஸ்லோகத்தினுடைய கடைசி வரி க்ஷேத்ராமன மாத்திரேன ரோகநாசம் அவா புனியாது இந்த க்ஷேத்திரத்திற்கு வந்த உடனேயே வியாதிகள் நிவர்த்தி அடைகின்றது என்று பொருள் அதை நம்ம இங்கே கண்கூட பார்க்குறோம் இந்த ராஜகோபுரத்துக்கு அப்புறம் உள்ளே வந்துட்டாலே என்ன காரியமாக வந்து வழிபாடு செய்கிறாங்களோ அந்த காரியம் சுவாமி நடத்தி கொடுக்குறத நம்ம இங்கே கண்கூட கூட பார்க்குறோம் அது மாதிரி அனுகிரக மூர்த்தி சுவாமியுடைய அனுகிரகம் இந்த கோவிலில் ரெண்டு ஹோமமானது விசேஷம் ஒன்று வந்து நீண்ட ஆயிலை தரக்கூடியது ஆயுஷ்ய ஹோமம் அவங்க ஜென்ம நட்சத்திர தினத்தில் உடம்பு சரியில்லாதவங்களுக்காக அவங்களுடைய ஜென்ம நட்சத்திர தினத்தில் இந்த ஆலயத்தில் ஆயுஷ ஹோமம் செய்கிறோம் ஜென்ம நட்சத்திர தினத்தில் இந்த ஆலயத்தில் நிறைய பக்தர்கள் ஆயுஷ் ஹோமம் செய்து இப்போ சௌக்கியமாக இருக்கும் அப்படின்னு அவங்க மறுபடியும் மறுபடியும் இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறத நம்ம பார்க்குறோம் அது மாதிரி மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க டாக்டராக இருக்கிறவங்க அவங்களுக்காக ஔஷத வித்யாகோமம் இந்த ஔஷத ஹோமமானது இந்த ஆலயத்தில் நிறைய மருத்துவத்துறையில் படிக்கிறவங்க இங்கே வந்து அந்த ஹோமமானது செய்து நிறைய இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடுகள்லையும் டாக்டராக இருக்கிறத பார்க்குறோம் சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் சுவாமி அப்படி ஒரு வரப்பிரசாதி கருணாமூர்த்தி சுவாமி சுவாமியுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் இந்த ஆலயத்திற்கு எப்படி வருவது என்றால் திருச்சி தஞ்சாவூர் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையிலிருந்து பள்ளத்தூர் நாடியம் வழியாக இருபது கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருந்து பள்ளம் க்ஷேத்திரமானது உள்ளது திருச்சி புதுக்கோட்டை பேராவுரணி பேராவுரணியிலிருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த மருந்து பள்ளம் உள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கின்றோம் மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி ஓம் பவாய தேவாய நம சர்வாய தேவாஜ நமாய தேவாஜ நம

மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி சுகமே சூழ்களமானது தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூனி தாலுக்கா மருங்கப்பள்ளம் கிராமத்தில் அமைந்துள்ளது இது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக சரபோசி மன்னரால் கட்டப்பட்டு பிறகு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக பூரணமாக புனரமைப்பு செய்யப்பட்டு மீண்டும் சென்ற ஆண்டு புனரமைப்பு செய்யப்பட்டது என் பெயர் இ வி சந்திரமோகன் கிராமத்தைச் சேர்ந்தவர் நான் இக்கோயிலின் திருப்பணிக்குழு தலைவராக இருந்து இன்று வரை என்னால் முடிந்த காரியங்களை நற்காரியங்களை செய்து வருகிறேன் சிவத்தொண்டை செய்து செய்து வருகிறேன் இன்னும் இந்த கா திருத்தலமானது மக்கள் வந்து நோய் தீர்க்கும் தளமாக பார்க்கப்பட்டலமாக சிறப்பாக வழிபா வழிபாடு நடைபெறுகிறது திருத்தலத்தில் வந்து வணங்குவோர் எல்லா நோயும் தீர்க்கப்பட்டு குறி குறிப்பாக இது மருத்துவம் சம்பந்தப்பட்ட படிப்புகள் படிப்பவர்களும் மற்றும் மருத்துவ உடல் ரீதியாக உபாதை உள்ளவர்களும் இங்கு வந்து வணங்கி எல்லோரும் நலம் பெற்றிருக்கிறார்கள் இது தொடர்ந்து எல்லா தமிழ்நாட்டில் முழுவதும் மட்டுமன்றி உலக நாடுகளிலிருந்தும் வர நிறைய பேர் மக்கள் வந்து போகிறார்கள் பக்தர்கள் வந்து போகிறார்கள் மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனு அனுகிரகம் இந்த ஆலயத்தில் சனீஸ்வர பகவான் தனி சந்நிதியாக எழுந்தரளி உள்ளார் ஒன்பது கிரகம் இந்த ஆலயத்தில் கிடையாது சனீஸ்வர பகவான் மட்டும்தான் அதுவும் திருநல்லாறில் எப்படி மூர்த்தியாக மூர்த்தியாக உள்ளாரோ அதுபோன்று இந்த ஆலயத்திலும் அனுகிரக மூர்த்தியாக எழுந்தருளியுள்ளார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பொள்ளாச்சி கோயம்புத்தூர் உடுமலைப்பேட்டை அவினாசி திருப்பூர் அந்த பகுதியிலிருந்து காண்டம் ஓலைச்சுவடி பார்த்து இந்த ஆலயத்தில் பரிகாரத்திற்காக வருவார்கள் அப்படி பரிகாரத்திற்காக வரும்போது மருந்தீஸ்வரை தரிசனம் செய்து அம்பாளை தரிசனம் செய்து நிறைவாக சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்ய வருவார்கள் சிறப்பு வழிபாடு செய்வார்கள் அந்த பிரார்த்தனையானது அவர்களுக்கு நிவிற்த்தி ஆவதை மறுபடியும் வந்து இந்த சன்னதியில் வழிபாடு செய்யும் பொழுது நிறைய பக்தர்கள் அந்த பிரார்த்தனை நிவர்த்தி ஆகியிருக்கு அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுபோன்று இந்த ஆலயத்தில் தனி சந்நிதியாக எழுந்தருளி இருக்கும்போது சனீஸ்வர பகவான் அருகாமையில் லக்ஷ்மி நாராயண பெருமாள் இந்த லக்ஷ்மி நாராயண பெருமாள் சனீஸ்வர பகவானுக்கு எதனால் அருகாமையில் இருக்கார் அப்படின்னா அந்த சனீஸ்வர பகவான் வந்து பெருமாளுக்கு பக்தராக இருக்கார் நாமாவளியில் விஷ்ணு பக்தாயிரமாக என்று நாமாவளி அப்போ பெருமாளுக்கு பக்தராக சனீஸ்வர பகவான் இருக்கார் பெருமாள் பக்கத்திலே இருக்கார் அதன் பிறகு இந்த பாகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காலபைரவர் அவர் குருநாதராக எழுந்தருளியுள்ளார் அது மாதிரி இங்கே சூரிய நாராயணர் அவருக்கு தகப்பனார் சூரிய நாராயணர் சனீஸ்வர பகவானுக்கு அப்பாவாக இருக்கக்கூடியவர் அவரும் சேர்ந்து குருநாதரும் அதன் போன்று அவருக்கு கூடிய பெருமாளும் அப்பாவும் சேர்ந்து இருந்து இந்த ஆலயத்தில் அருள் பாலிக்கின்றார்கள் நிறைய பக்தர்கள் இங்கே சனிக்கிழமையில் இந்த சனி தோஷத்துக்காக இந்த ஆலயத்தில் வந்து எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை வழிபாடு செய்ய வருவார்கள் அவர்கள்லாம் இங்கே வந்து அனுகிரகம் அந்த நிவர்த்தியாரத மறுபடியும் மறுபடியும் நன்றிக்கடனாக வந்து வழிபாடு செய்கிறத பார்க்குறோம் அது மாதிரி சனிப்பெயர்ச்சி அப்படின்னா இந்த சுற்றுப்பட்ட கிராமம் பூரா இந்த ஆலயத்துக்கு தான் வருவாங்க இப்போ நிறைய வெளியூர்லேருந்து இந்த சனீஸ்வர பகவானுக்கு சனிப்பயிற்சியில் வந்து வழிபாடு செய்கிறத பார்க்குறோம் அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி சுவாமி பிரார்த்தனை பண்ணிக்க வேண்டியது கண்டம் சந்தாடிய ு ஸ்ரீ சனீஸ்வர பகவானு கே ஸ்ரீ சனீஸ்வர பகவானு கே ஸ்ரீ சனீஸ்வர பகவானு கே ஸ்ரீ சனீஸ்வர பகவானு கே சனீஸ்வர பகவானு கே மருத்துவனாய் வந்த மகாதேவா போற்றி 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 மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் சேனலை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மருந்தீஸ்வரருடைய பரிபூர்ணமான அனுகிரகம்